ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு பிஆர்பி பண்ணது. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, ப்ரோ உங்களுக்கு பிஆர்பி பண்ணும்போது எங்களுக்கு லைவ் எடுத்து காட்டுங்க, ஏன்னா நாங்கள் நிறைய பேர் பார்க்கணும் பிஆர்பி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் மங்களாக தான் ப்ரோ இருக்குது, ஏன்னா அது என் ஃப்ரெண்டு மொபைல் எடுத்தேன், என் மொபைல் எடுக்கல. கொஞ்சம் மங்களாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஆர்பி எவ்வளோன்னு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 1500 ரூபா பைட்டின் பிஆர்பி 1500 ரூபாய்க்கு பண்ணுறாங்க ஐக்யூவில், நான் பண்ண இடத்துல. அது மாதிரி 20 ml பிளட் எடுத்தாங்க, அந்த டியூப்பில் போட்டு 8 வந்து அந்த சிரஞ்சு இருக்குல்ல, பென்சிலின் சிரஞ்சு, அதில் 8 சிரஞ்சுக்கு வந்து ஃபுல் பிளாஸ்மா கிடச்சிச்சு. அதை ஃபுல்லாக பக்கத்தில் பக்கத்தில்னு சொல்லி பின்னாடி வரையும் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் எனக்கு பிரச்சனையே இல்லை, ரிசல்ட் இப்போவும் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் இந்த இடமும் இந்த இடமும் மட்டும்தான் வளரணும், ஆனால் கவர் இப்போ வெளிலேருந்து பார்க்குற யாருக்கும் தெரில. ஒன்றும் கொஞ்சம் இந்த இப்போ இந்த 2வது தடவை பண்ண முடியும், சேர்ந்து வளரும் போது கொஞ்சம் லுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஆர்எஸ்ஆர் கச்சரி, நான் உங்கள் சுதர்ஷன், உண்மையின் வழி. ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு பிஆர்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, என் ஃப்ரெண்டு கொஞ்சம் வீடியோ எடுக்க லேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிஆர்பி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சில் வந்து அந்த செலைன் வாட்டரை வச்சு நல்லா தொடச்சி எடுப்பாங்க, நம்ம தலையில் எந்த அழுக்கும் இல்லாமல் இருக்கும்போது. இதை பற்றி டவுட்டும் கேட்டிருந்தார் ஒரு நண்பர். அப்புறம் 30 நாள் தான் இது ஹெச்டி முடிச்சு, போகும்போது எனக்கு இந்த மாதிரி பஞ்சில் செலைன் வாட்டரை முக்கி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டாங்க ப்ரோ, அதனால் எந்த கிராஃப்டும் டேமேஜ் ஆகாதுன்னு கேட்டார். கண்டிப்பாக அதனாலலாம் எந்த கிராஃப்டும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ப்ரோ, ஏன்னா உங்களுக்கு 1 வீக்லேயே உள்ளே வந்து அந்த வேர் வந்து நல்லா பிடிச்சி உட்காந்துடும். ஸோ 1 மந்த் அவங்களுக்கு தெரியும்ல, அதனால தான் நான் தைரியமாக தேய்ச்சி எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த அழுக்கு எடுத்துடணும், அந்த அழுக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால தான் அந்த அழுக்கு தேய்ச்சி எடுத்துடுறாங்க அந்த பிஆர்பி போகும்போது. சில பேர் என்ன பயத்தில் தேய்ச்சி குளிக்க மாட்டேன்றாங்க, அதனால் எனக்கே அப்படி தான் எடுத்தாங்க ஃபஸ்ட் டைமு. செகண்ட் டைம் தான் நான் நல்லா ஹெட் வாஷ் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு அழுக்கு போயிடுச்சு. எனக்கு வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இன்றைக்கி பயோட்டின் பிஆர்பி தான் நான் எடுத்தேன். 20 ml பிளட் நான் முதல்ல சொல்லிட்டேன், 20 ml பிளட் எடுத்தாங்க. அதுலேருந்து 4 இன்ஜெக்ஷன், நான் சாரி 10 ml 4 இன்ஜெக்ஷன் கிடைக்கும், 20 ml 8 இன்ஜெக்ஷன் கிடச்சிச்சு. நான் டியூப்லாம் லாஸ்ட்டாக காட்டுறேன் முடிக்கும்போது. ஃபுல் ஹெட்லேயுமே நான் பண்ணியிருக்கேன், நான் என்னது சில பேருக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ணுவாங்க, ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்து பேக் வரையும் ஃபுல்லாக பண்ணியிருக்கனால ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரையும் அவங்க தொடர்ந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் பெயின்ஃபுல்லான்னு கேட்குறாங்க, பெயின்ஃபுல்லாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ. இந்த வீடியோவில் கூட எனக்கு வைப்ரேட்டர் வைக்கல, ஏன்னா எனக்கு வைப்ரேட்டர் வச்சால் எனக்கு பெயின் ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ நான் வைப்ரேட்டர் வேணான்னு சொல்லிட்டேன். என் நண்பர் கூட ஒரு நாள் கேட்டார், ப்ரோ எனக்கு வைப்ரேட்டர் வைக்கிறது பிடிக்கலனா நீங்கள் டேரெக்டாக கிளினிக்கில் சொல்லுங்கள், எனக்கு வைப்ரேட் இல்லாமல் பண்ணுங்கள், நான் பெயின் தாங்கிக்கிறேன்னு சொன்னால் வைப்ரேட் இல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு இந்த தடவை பண்ணும்போதுலாம் எனக்கு பெயினே இல்லை. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லப்போனால் பெயினே இல்லை, அந்த ஹெட் பெயின் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பண்ணி முடிச்சிட்டாங்க, இதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு, நான் அதை ஷார்ட்டாக ஒரே 1.5 நிமிஷத்தில் வீடியோவை மாற்றிருக்கேன். இப்போ நான் டியூப் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து எனக்கு பண்ண பயோட்டின் டியூப்பு, அதில் எழுத்து சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரில. இதில் வந்து ஏசிடி இருக்கும், ஏசிடி ப்ளஸ் பயோட்டின் ஜெல்லு எல்லாம் சேர்ந்துருக்கும். ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியான இது கிடைக்கும் அவுட்புட்டு. இதில் தான் நம்மளுக்கு பண்ணது நண்பா. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நம்ம அடுத்த வீடியோ. ஹாய் நண்பாஸ், ஓகே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருக்கானே பார்க்காதீங்க. இந்த வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த பிளட்டு எடுக்கிறது, அந்த மிஷினில் ஸ்டெர்லைஸ் பண்ணுறது அதெல்லாம் நான் காட்டலை, டைரெக்டாக பிஆர்பி ரூம்லேருந்து தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக அது எல்லாத்தையும் சேர்த்து பிளட் எப்படி எடுக்கிறாங்க, ஸ்டெர்லைஸ் எப்படி பண்ணுறாங்க, அது எத்தனை இன்ஜெக்ஷனாக வருது அதெல்லாம் முதையே காட்டி அடுத்த தடவை வீடியோ பண்ணுறேன். இது நான் சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போயிட்டேன் இந்த தடவை. ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்போ நம்ம போகும்போது தெளிவாக இன்னொரு வீடியோ பிஆர்பி பற்றி தெளிவாக போடலாம், இல்லாட்டி ஜிஎஃப்சி கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து அந்த டியூப் எப்படி இருக்குது, அதோட காஸ்ட் எவ்வளோ, எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் அடுத்த தடவை, ஜிஎஃப்சியும் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அடுத்த தடவை நம்ம தெளிவாக எடுத்து போட்டுடலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஆர்எஸ்ஆர் கச்சேரி, நான் உங்கள் சுதர்ஷன், உண்மையின் வழி.